6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். செய்திகள். செய்தி ஆசிரியர் ஃபசா நவாஸ், வாசிப்பவர் இர்ஷாதே காதர். தலைப்புச் செய்திகள். உமா ஓய திட்டத்தின் திறப்பு நிகழ்வு பற்றிய இலங்கைக்கும் ஈரானுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை. ஜனாதிபதி மல்வத்து அஸ்கிரிய பீடங்களின் மகாநாயக்கர்களை சந்தித்துள்ளார். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான கலாச்சார உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கை. பாதுகாப்பு பிரிவினர் அரசியலின் கைபொம்மைகளாக செயற்படக்கூடாதென வலியுறுத்தல். இஸ்ரேல் புலனாய்வு பிரிவின் தலைவர் ராஜினாமா. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். உமாஓய பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தின் திறப்பு நிகழ்வு பற்றிய விசேட கலந்துரையாடல் அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி தலைமையில் இடம்பெற்றது. இலங்கைக்கான ஈரான் தூதுவர் அலி ரீசா உட்பட பல பிரமுகர்கள் கலந்து கொண்டார்கள். உமாஓய மின் நிலையத்திற்கு அருகில் இந்த கலந்துரையாடல் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. உமாஓய திட்டத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியும் கலந்து கொள்ளவுள்ளார். இலங்கையின் சுற்றுலாத்துறை பற்றியும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. பேச்சுவார்த்தையின் பின்னர் வெள்ளவாய பிரதேசத்தில் அமைக்கப்பட்டுள்ள நிலக்கீழ் மின் நிலையத்தையும் இவர்கள் பார்வையிட்டார்கள். நாட்டிற்கும் மக்களுக்கும் கிடைத்த வெற்றியாக உமாஓய திட்டத்தை குறிப்பிட முடியும் என்று அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி இதன்போது தெரிவித்தார். இத்திட்டத்தின் மூலம் 120 மெகாவாட் மின்சாரம் தேசிய மின்சார கட்டமைப்பில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளது. 15,000 ஏக்கர் வயல்களுக்கான நீரை விநியோகிக்கும் இதன் மூலம் வாய்ப்பு கிடைத்துள்ளது. பதுலை, மொனராகலை, பண்டாரவலை போன்ற பிரதேசங்களில் வசிக்கும் மக்களின் குடிநீர் தேவையும் இதன் மூலம் பூர்த்தி செய்யப்பட இருக்கின்றமை சிறப்பம்சமாகும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மல்வத்து மற்றும் அஸ்கிரி பீடங்களின் மகாநாயக்கர்களை சந்தித்துள்ளார். கண்டி மல்வத்து விஹாரைக்கு நேற்று பிற்பகல் விஜயம் செய்த ஜனாதிபதி அதிசங்கைக்குரிய திப்பட்டுவாவை ஸ்ரீ சித்தார்த்த சுமங்கல தேரரை சந்தித்து அன்னாருடன் கலந்துரையாடினார். மல்வத்து பீடத்தின் அனுநாயக்கர் அதிசங்கைக்குரிய திம்பிள் கும்புரே விமலதம்ம தேரரும் இதில் கலந்து கொண்டார். பின்னர் அஸ்கிரி விஹாரைக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அதிசங்கைக்குரிய வரக்காகுட ஸ்ரீ ஞானரத்ன மகாநாயக்க தேரரையும் சந்தித்து கலந்துரையாடினார். ஸ்ரீ ராமாயண ரயில் சேவை திட்டம் ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் சாக்கல ரத்நாயக்க தலைமையில் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்திய இலங்கை ஆத்மீக மற்றும் கலாச்சார உறவுகளை மேம்படுத்துவது இதன் நோக்கமாகும். நவீன தொழில்நுட்பம், சுற்றுலாத்துறை என்பதவற்றுடன் இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்றது. ஆன்மீக சுற்றுலாவின் தளமாக இலங்கையை மேம்படுத்துவதும் கலாச்சார ரீதியிலான மதிப்பை அதிகரிப்பதும் இதன் நோக்கங்களாகும். போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சு நடைமுறைப்படுத்தும் அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்றங்கள் பற்றி ஆராய்வதற்கென அமைச்சர் கலாநிதி பந்துல குணவரத்ன அனுராதபுரத்திற்கு நாளை விஜயம் செய்யவுள்ளார். கல்கமுவ தலாவ ரயில் நிலையங்களுக்கு அருகில் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்றங்கள் பற்றியும் அமைச்சர் கேட்டறிந்து கொள்ளவுள்ளார். யாழ்ப்பாணம் சந்தி குறுக்கு வீதியின் அபிவிருத்தி பணிகளும் நாளை ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளன. அனுராதபுரம் உதவி ரயில்வே அத்தியட்சகர் அலுவலகத்தையும் அமைச்சர் நாளை திறந்து வைக்கவுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் செய்திகள். நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்காக பாராளுமன்றத்தில் அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்கிய பிரதிநிதிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட வேண்டும் என்று ஒரு சில நபர்கள் கூறி வந்ததாக பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். இவ்வாறானவர்கள் நாட்டின் பொருளாதாரம் வலுவடைந்துள்ளதை காண தவறியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சூரியவெப பிரதேசத்தில் உள்ள குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு இலவச அரிசியை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். போலீசாரும் புலனாய்வு பிரிவினரும் அரசியல் பொம்மைகளாக செயற்படக்கூடாது என ஐக்கிய குடியரசுக் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டலி சம்பைக்காரணவர்க்க தெரிவித்துள்ளார். அரச பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக போலீஸ் புலனாய்வு பிரிவு என்பன சுயாதீன நிறுவனங்களாக செயற்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். பல்வேறு பிக்குகளை பயன்படுத்தி பௌத்த மரபுகளுக்கு எதிரான செயற்திட்டங்கள் நாட்டில் முன்னெடுக்கப்படுகின்றன. நாட்டின் தேசிய வளத்தை திட்டமிட்ட அடிப்படையில் மாற்றுவது இது நோக்கமாகும் என்றும் பாட்டலி சம்பிக்கிறவக்க மேலும் தெரிவித்தார். 40 வயதை தாண்டியும் தேசிய அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ள தவறியவர்களுக்கு அடையாள அட்டையை பெற்றுக் கொள்வதற்கான காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. இதற்காக ஜூன் 30 வரை விண்ணப்பிக்க முடியும் என்று ஆட்பதிவு ஆணையாளர் நாயகம் பிரதீப் சப்புத்தந்திரி தெரிவித்துள்ளார். பிறப்பு அத்தாட்சி பத்திரம் இல்லாமையினால் இதுவரை ஆள் அடையாள அட்டையை பெற்றுக் கொள்ளாதவர்கள் இதன் மூலம் நன்மை அடைவார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப.
2024 தமிழ் சிங்கள புத்தாண்டு நிகழ்வில் கலந்து கொள்ள அதிகளவானோர் விண்ணப்பித்துள்ளதாக ஜனாதிபதி செயலகம் அறிவித்துள்ளது. கொழும்பிற்கு வெளியில் உள்ள பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் இதில் அதிக ஆர்வம் காட்டுகின்றார்கள். 3 பிரிவுகளின் கீழ் போட்டிகள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் இறுதி தினம் நாளை ஆகும். இதுபற்றிய மேலதிக விவரங்களை ஜனாதிபதி செயலகத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பெற்றுக் கொள்ளலாம். ஜனாதிபதி செயலகம் ஒழுங்கு செய்துள்ள புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்வு எதிர்வரும் 27 கொழும்பு ஷங்கரிலா ஹோட்டல் வளாகத்தில் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கே. கம்பஹா மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நாளை மறுதினம் 12 மணித்தியாலங்களுக்கு நீர் விநியோகம் துண்டிக்கப்படும் என்று நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. எதிர்வரும் புதன்கிழமை காலை 8:30 தொடக்கம் இரவு 8:30 வரை நீர் விநியோகம் தடைப்படும் என்று சபை தெரிவித்துள்ளது. வியக்கம நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் மேற்கொள்ளப்படும் அத்தியாவசிய பராமரிப்பு நடவடிக்கை இதற்கான காரணமாகும். இதனால் பெயிலியகுட, வத்தலை, ஜாயில, கட்டுநாயக்க, சீதுவ நகரசபை பிரதேசங்கள், கல்லணி, வத்தலை, வியக்கம, ஜாயில, கட்டான, மகர, தொம்பை ஆகிய பிரதேச எல்லைகள் என்பவற்றுக்கான நீர் விநியோகம் இதன் மூலம் தடைப்படும் என்று நீர் வளங்கள் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. உலகச் செய்திகள். இஸ்ரேல் புலனாய்வு பிரிவின் தலைவர் மேஜர் ஜெனரல் எரோன் ஹலிவா பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஹமாஸ் அமைப்பு கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 7 நடத்திய தாக்குதலை நிறுத்த தவறினார் என்ற குற்றச்சாட்டை ஏற்று அவர் பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக பிபிசி உலக சேவை செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த தாக்குதல் தொடர்பில் பதவியை ராஜினாமா செய்த இஸ்ரேலின் முதலாவது உயர்மட்ட அதிகாரி இவராவார். இவரது இடத்திற்கு புதிய அதிகாரி ஒருவர் விரைவில் நியமிக்கப்படுவார் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். அபிவிருத்தி செய்திகள். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் அபிவிருத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது பற்றி அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. வீதி அபிவிருத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது பற்றி இதன்போது கூடுதல் கவனம் செலுத்தப்பட இருக்கின்றது. பொருளாதார நெருக்கடி, கொரோனா வைரஸ் பரவல் என்பனவற்றினால் இடைநிறுத்தப்பட்டிருந்த வீதி அபிவிருத்தி திட்டங்களை துரிதமாக பூர்த்தி செய்யவும் அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியன் பிரீமியர் லீக் சுற்றுத்தொடரின் 38 போட்டி இன்றிரவு 7:30 ஜெய்ப்பூரில் இடம்பெறவுள்ளது. ராஜஸ்தான் ராயல்ஸ், மும்பை இந்தியன்ஸ் ஆகிய அணிகள் இந்த போட்டியில் பங்கேற்கவிருக்கின்றன. ஜெய்ப்பூர் மைதானத்தில் 2012 தொடக்கம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியுடன் இடம்பெற்ற எந்த போட்டியிலும் மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். இந்தியாவில் முதலீடுகளை மேற்கொள்வதன் மூலம் பாரிய அளவிலான தொழில் வாய்ப்புகளை உருவாக்க புகழ்பெற்ற ஆப்பிள் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. இதுவரும் 3 இந்தியாவில் மாத்திரம் 5 தொழில் வாய்ப்புகளை வழங்குவது ஆப்பிள் நிறுவனத்தின் எதிர்பார்ப்பாகும். ஆப்பிள் உட்பட பல்வேறு தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் இந்தியாவில் புதிய முதலீடுகளை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்துக்கு செட் ஆகும். ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSBI இத்துரு மித்ரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். பொருளாதார செய்திகள். உயர்ரக தேயிலை இனத்தை வீட்டுத்தோட்ட செய்க அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். காலி, மாத்திரை மாவட்டங்களில் 300 அதிகமான குடும்பங்களை இந்த வேலை திட்டத்திற்காக இணைத்துக் கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் மேலதிக வருமானங்களை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பும் உரிய குடும்பங்களுக்கு கிடைக்கும் என அமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டார்.
மேல் சப்ரகமோ மத்திய வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்ரி, அனுராபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன்கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. உவா வடமேல் மாகாணங்களிலும் பொலனறுவை மாவட்டத்திலும் இன்று மாலை வேளையில் அல்லது இரவு நேரத்தில் மழையோ இடியுடன்கூடிய மழையோ பெய்யலாம். நாட்டின் கரையோர பிரதேசங்களில் நாளை காலை வேளையில் மழை பெய்யலாம் என்று திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உமா ஓய திட்டத்தின் திறப்பு நிகழ்வு பற்றி இலங்கைக்கும் ஈரானுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை. ஜனாதிபதி மல்வத்து அஸ்கிரிய பீடங்களின் மகாநாயக்கர்களை சந்தித்துள்ளார். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான கலாச்சார உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கை. பாதுகாப்பு பிரிவினர் அரசியலின் கைபொம்மைகளாக செயற்படக்கூடாதென வலியுறுத்தல். இஸ்ரேலின் புலனாய்வு பிரிவின் தலைவர் ராஜினாமா. இத்துடன் இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனத்தின் பிரதான செய்தறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த பிரதான செய்தறிக்கை இரவு 9 மணிக்கு ஒலிபரப்பாகும்.